தலைகளை தக்க வைத்துக் கொள்ள மத்திய அரசின் வெற்றி கதைகளை தயாரிக்க உத்தரவிடும் தமிழக அரசின் செயல் மன்னிக்க முடியாத துரோகம் என குற்றம் சாட்டியுள்ள திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகத்தை ஆள்வது பாஜகவா அதிமுகவா என கேள்வி எழுப்பியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்கள் பிரச்சனைகள் பற்றி தகவல் திரட்டி அரசுக்கு கொடுத்து மக்களின் குறைகளை தீர்க்க முடியாத மக்கள் செய்தி தொடர்புத்துறை மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து வெற்றி கதைகள் தயாரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசின் திட்டங்களை விளம்பரம் செய்வதே மாநில செய்தி தொடர்புத்துறையின் பணி என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், மத்திய அரசின் திட்டங்களை விளம்பரம் செய்ய தனியாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ என்ற ஒரு அமைப்பு இருப்பதாக கூறியுள்ளார். அதிமுக அரசின் கீழ் உள்ள செய்தி தொடர்புத்துறை மத்திய பாஜக அரசின் வெற்றி கதைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மத்திய அரசின் பிடியில் சிக்கியுள்ளது என்பதை காட்டுவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய அரசின் வெற்றி கதைகளை தயாரித்தாவது தப்பித்துக் கொள்ளலாமா என்று செயல்படுவது மாநிலத்தில் இருப்பது அதிமுக ஆட்சியா அல்லது பாஜக ஆட்சியா என்பது புரியாத மர்மமாக உள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுப்பது, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க மறுப்பது என தமிழக மக்களை புறக்கணிக்கும் மத்திய அரசின் செயல்பாடுகள் அதிமுக அரசுக்கு வெற்றி கதைகளாக தெரிவது வேதனையாக இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் பாஜக முன்பு மண்டியிடுவது மன்னிக்க முடியாத துரோகம் என கூறியுள்ள அவர், பதவியை தக்க வைத்துக் கொள்ள முதலமைச்சரும் அமைச்சர்களும் தினந்தோறும் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு துதிப்பாடுவது தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அரசின் வெற்றி கதைகள் தயாரிக்க உத்தரவு பிறப்பித்துள்ள செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.